ஐயா மணியரசன் அவர்களை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வினோதகன் மருத்துவமனையில் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். அப்போ வந்து ஐயா வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு வந்து உட்பட்டிருக்காரு. அது என்னென்னா, என்னோடய கைப்பை பறிக்கப்படலை. நான் வந்து என்னோடய கைப்பையை எனக்கும் ஓட்டுநருக்கும் அந்த பைக்கை ஓட்டுனாலுக்கும் நடுவில் நான் வந்து வச்சுருந்தேன். அந்த கைப்பையை பறிக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ணலை. பைக்கிலேருந்து வந்தவங்க இடதுபுறமாக பைக்கை கொண்டு வந்து இருட்டில் கையை என்னுடைய வலது இந்த இடது கையை பிடிச்சி இழுத்தாங்க. நான் பிடிச்சி உதறி சமாளித்து அந்த வண்டியை பிடிச்சிட்டு இருந்தேன். ரெண்டாவது தடவையும் பிடிச்சி இழுத்தான். மூணாவது தடவை ஃபோர்ஸாக பிடிச்சி இழுத்து தள்ளும்போது வண்டியவும் ஓட்டுனவரால் வந்து நிறுத்த முடியாமல் தடுமாறி நான் வந்து கீழே விழுந்து எனக்கு கையை காலு முட்டியெல்லாம் அட்டிச்சு ரத்தம் வந்து கொட்டிச்சு. இதில் கைப்பையை கொடுங்கண்ணா, இது வழிப்பறி அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு பெரிய மன உளைச்சலை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த எஃப்ஐஆர் என்று சொல்லப்படுகிற முதல் தகவல் அறிக்கை. இந்த முதல் தகவல் அறிக்கையில் அந்த விபத்து நடந்த உடனே அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் மணியரசன் ஐயா அவருடைய கைப்படவே அந்த முதல் தகவல் அறிக்கையை வந்து அவர் எழுதி கொடுத்துருக்காரு. அதில் வந்து என்ன என் கைப்பையை வந்து அவங்க வந்து பிடுங்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு அவர் வந்து எழுதலை. அது எந்த இடத்துலையுமே வந்து பதிவு செய்யலை. நான் வந்து ஈரூர்களில் வந்துகிட்டு இருந்தபோது என்னை வந்து மடக்கி என்னை ஒருத்தன் பிடிச்சி இழுத்து ஒரு பைக்கில் பின்னாடி உட்காந்தவன் பிடிச்சி இழுத்து என்னை கீழே தள்ளி ஒரு கொலை முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒளிய அவர் வந்து என் பேக்கை வந்து பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னு அவர் பதிவு செய்யலை. அதுதான் எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா தமிழக அரசு எதுக்காக இந்த கொலை முயற்சியை வழிப்பறி செய்ய முயற்சி பண்ணாங்கன்னு ஏன் மாற்றுது அப்படிங்கிற கேள்வி தமிழக மக்களுக்கு இன்றைக்கு பெரிய அளவில் வந்து ஏற்பட்டுரும். அதை ஒரு வழிப்பறின்னு ஏன் போய் சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி வந்து, அதை மூடி மறைப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி வந்து எழுந்திருக்கு. இன்றைக்கி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இது கூர்ந்து கவனம் செலுத்தி வே மணியரசன் ஐயாவை கொலை செய்வதற்கு முயற்சி செய்த குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத உடனடியாக அதை கண்டுபிடிப்பதன் மூலமாகத்தான் தமிழக மக்களுக்கு தமிழக அரசின் மீதும் தமிழக காவல்துறையின் மீதும் ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படும். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வேறு வேறு கேள்விகள் எல்லாம் அதில் வந்து எழுது.